இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் ஃபைவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ரெண்டு டாபிக் இருக்குது. பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் பை யூசிங் விஷுவல் ரே மெத்தட்ஸ். ஓகேங்களா, பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் பை யூசிங் விஷுவல் ரே மெத்தட். பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் த்ரீ டைமென்ஷனல் ட்ராயிங். நம்ம த்ரீ டைமென்ஷனல் ட்ராயிங்கை வந்து பை யூசிங் பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்மாலர் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸில் ட்ரா பண்ணலாம், லார்ஜர் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸில் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேன்ஸை வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வர் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. அப்சர்வரோட ஐ பாயிண்ட் சென்டர் ஆஃப் விஷன் வந்து நான் ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் வெர்டிக்கல் பிளேன் பார்த்தோம், அந்த வெர்டிக்கல் பிளேன் தான் நான் இங்கே வந்து பிக்சர் பிளேன் சொல்கிறேன், சரிங்களா. அந்த தென் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்கிறது ஆக்சிலரி கிரவுண்ட் பிளேன், சென்டராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹரிசோண்டல் பிளேன், பாட்டமில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பிளேன். இப்போ ஹரிசோண்டல் பிளேனை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா அது ஒரு லைனாக தான் தெரியும், அப்போ ஹரிசோண்டல் லைன். கிரவுண்ட் பிளேனையும் அதே மாதிரி பார்க்கும்போது கிரவுண்ட் லைன். அண்ட் தென் இந்த நாலு பிளேனையும் ஒன்றா கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பிளேன். ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் நான் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் போட போகிறோம், சரிங்களா, பை யூசிங் விஷுவல் ரே மெத்தட், சரிங்களா. இப்போ வந்து விஷுவல் ரே மெத்தடில் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். ஓகே, சப்போஸ் வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து ட்ரா த பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பை யூசிங் வேனிஷிங் பாயிண்ட் மெத்தட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ், கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணுங்கள். பை யூசிங் விஷுவல் ரே மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ப்ராப்ளம் வந்து தப்பாகவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும், சரிங்களா. அப்போ வந்து உங்களோட சிலபஸில் விஷுவல் ரே மெத்தட் தான் இருக்குது, வேனிஷிங் பாயிண்ட் மெத்தட் இல்லை, சரிங்களா. அதை வந்து தெரிஞ்சுங்க, என்னென்ன டாபிக் வந்து இல்லை அப்படின்றது தெரியணும், சரிங்களா. யூனிட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரி மெத்தட் வந்து கிடையாது, நம்ம வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் மெத்தடில் தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் ட்ரா யூசிங் ஆக்சிலரி மெத்தட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் இன் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்ட் மெத்தட் ஸோ தட் யூ கேன் கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் தட் கொஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ சிவி இஸ் நதிங் பட் சென்டர் ஆஃப் விஷன், உங்களோட விஷன் ஐ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஒரே லெவலாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட ஹரிசோண்டல் பிளேன், கிரவுண்ட் பிளேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக தான் தெரியும், அதுதான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்லேருந்து அப்சர்வர் பொசிஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேஸை வந்து மார்க் பண்ணுறேன், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் ரேஸ், ஓகேங்களா. இந்த பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷனில் விஷுவல் ரேஸை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்டிங் த டாப் வியூஸ் அண்ட் ஃப்ரண்ட் வியூஸ் அண்ட் தென் இன்டர்செக்ஷன் ஆஃப் போத் டாப் வியூஸ் அண்ட் ஃப்ரண்ட் வியூஸ் மேக்கிங் த த்ரீ டைமென்ஷனல் ட்ராயிங், சரிங்களா. அப்போ வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன் இஸ் நதிங் பட் ஃபோட்டோகிராஃபி, ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ். இட் மே நாட் பி ஃபாலோ எனி ஆங்கிள் ஆர் எனி ரெஸ்பெக்டிவ் டைமென்ஷன்ஸ், ஓகேங்களா. நம்ம வந்து ஆங்கிள் பர்ஃபெக்ட் ஆங்கிள் வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ வந்து பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் சொல்லலாம், சரிங்களா. அப்போ வந்து லார்ஜர் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் த்ரீ கேட்டகரியாக வந்து ஸ்பிளிட் பண்ணிடலாம், அதாவது த்ரீ கேசஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஐ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஐ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்டை ஆல்ரெடி போட்டிருப்போம், அப்போ ஐயை பேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரைட் சைடு அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம வந்து ஐ பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணோம். இதே ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா லெஃப்ட்னா லெஃப்ட்லேயே போடணும், சென்ட்ரல் பிளேன் கொடுத்தாங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளேன்லேயே நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து சென்டர் ஆஃப் விஷன் அதாவது ஐ பாயிண்ட்டை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். இந்த த்ரீ கேஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஃபார் ப்ரிசம், பிரமிட், சிலிண்டர் அண்ட் கோன், ஓகேங்களா. இது ப்ரிசம் பிரமிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கொயரு, பென்டகன் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸகன், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஷேப்ஸ். இந்த ஷேப்ஸ் தான் நம்ம வந்து இங்கேயும் வந்து சால்வ் பண்ணணும். நான் வந்து என்ன சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ரிசம் அண்ட் ஸ்கொயர் பிரமிட் இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து நான் போட போகிறேன், சரிங்களா. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது, எதனா ஒரு ப்ராப்ளமில் டவுட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இன் கமெண்ட் ஃப்ராம் ஸோ தட் ஐ கேன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் அப்டேட் இன் த ஃபியூச்சர், சரிங்களா.
இப்போ வந்து நான் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறேன் அப்படின்னா, ஸ்கொயர் பிசம் ட்ரா த பர்ஸ்பெக்டிவ் வியூ ஆஃப் யர் ஸ்கொயர் பிசம் ஆஃப் பேஸ் சைட் 20 mm, ஹைட் 35 mm, ரெஸ்டிங் ஆன் அண்ட் என் ஆன் த கிரவுண்ட், த ரெக்டாங்குலர் ஃபேஸ் இஸ் பேரலல் டு த பிபி. அப்போ வந்து ஆப்ஜெக்ட் நம்ம வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது ஊஸ் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இஸ் பேரலல். அப்போ பேரலல் அப்படின்னா உங்களோட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன், ஒன் ஆஃப் இட் லைன் இஸ் பேரலல், அதாவது ஹரிசோண்டலாக இருக்கணும், ஹரிசோண்டல் டு த பிக்சர் பிளேன். நம்ம டாப் வியூலேருந்து பார்க்கும்போது அதோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் தெரியும், ஓகேங்களா? அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒன் ஆஃப் இட் எட்ஜ் இஸ் பேரலல் டு த பிபி, ஓகேங்களா? பேரலல் டு த பிக்சர் பிளேன். அப்போ பிக்சர் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் லைனை தான் தெரியும், அதனால் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிங்க, சரிங்களா? அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட ஆப்ஜெக்டை போடுறேன். ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த பிக்சர் பிளேன். அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, 25 mm பிஹைண்ட் த பிக்சர் பிளேன் அண்ட் 25 mm டு த ரைட் ஆஃப் தி ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஸ் ஒன், தி ஐ இஸ் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி அண்ட் 50 mm அபோவ் த கிரவுண்ட். அதுதான் வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளத்தில் 25 mm வந்து பிஹைண்டில் இருக்குது, 25 mm வந்து பார்த்தீங்கன்னா டு த ரைட் ஆஃப் தி ஐ. அப்போ வந்து நான் ஆல்ரெடி ஆப்ஜெக்டை வந்து போட்டுட்டேன். இப்போ ரைட் ஆஃப் தி ஐனா ஐக்கு ரைட் சைடில் ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஐயை வந்து லெஃப்ட் சைடில் போட்டால் தான் ஐக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரைட் சைடில் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 25 mm டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், 50 mm இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை அப்டேட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இது வந்து கேஸ் ஒன் ப்ராப்ளம். டைமென்ஷன்ஸ் ஏரோவைடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ங்க. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகும். இதே வந்து இதுக்கு ஆர்ச் ஐஸ் வந்து ஐசோமெட்ரிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப் அன் ஹவர் சால்வ் பண்ணலாம். இல்லை லைட்டாக தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1.5 hours ஆகும், மேபி 3 hours கூட ஆகும். அப்போ 3 hours ஒரே ப்ராப்ளம் தான் போட்டிருப்பீங்க. அதனால் வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போது ஐ பாயிண்ட்டை மார்க் பண்ணியாச்சு, ஸ்டேஷன் பாயிண்ட். அந்த ஐ பாயிண்ட்லேருந்து ஃப்ரண்ட் வியூ ஐ பாயிண்ட் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, சம் டிஸ்டன்ஸை வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஒரு 10 mm ஆர் 20 mm ஆர் 30 mm வந்து நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 50 mm அபோவ் த கிரவுண்ட் கிரவுண்ட் பிளேன் கொடுத்துருக்காங்க. அந்த 50 mm வந்து நான் கீழே வரைஞ்சிடறேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசோண்டல் லைனும் கிடச்சிரும், கிரவுண்ட் லைன் கிடச்சிரும், பிக்சர் பிளேன் கிடச்சிரும். அண்ட் தென் டாப் வியூவை நான் கீழே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன் ஒரு வெர்டிக்கல் ஸ்கேலை பேஸ் பண்ணி. மெயினாக வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு டிராஃப்ட் ஸ்கேல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிராஃப்ட் ஸ்கேலில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் ஹரிசோண்டல் லைன்ஸ் வந்து கரெக்டாக வரைய முடியும். உங்களோட எரரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் அ டிராஃப்டர் ஸ்கேல். இப்போ வந்து உங்களோட ஸ்கொயர் பிரிசமோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க, 35 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. அந்த 35 mm ஹைட்டை வந்து நான் வந்து போடுறேன், சரிங்களா? 35 mm ஹைட்டை வந்து போடுறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து மேலே வந்து நேமிங் கொடுக்கணும். நேமிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 25 mm வந்து பிஹைண்ட் டிஸ்டன்ஸ், 25 mm வந்து பார்த்தீங்கன்னா டு த ரைட் ஆஃப் தி ஐ, 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப், அண்ட் தென் 50 mm அபோவ் த கிரவுண்ட் லைன், அண்ட் தென் 35 mm ஆப்ஜெக்டோட ஹைட்டு, சரிங்களா? ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து 35 mm. மேலே பிக்சர் பிளேன், ஹரிசோண்டல் லைன், கிரவுண்ட் லைன், ஜிஎல், எல்லா ப்ராப்ளமும் இந்த மூணு லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். மேலே இ பாயிண்ட், இ டேஷ், இ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வியூ கவர் ஆகும், இ டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து கவர் ஆகும். இது ஏ ப்ராக்கெட்டில் பி, பி ப்ராக்கெட்டில் கியூ, சி ப்ராக்கெட்டில் ஆர், டி ப்ராக்கெட்டில் எஸ். மேலே டாப் ஃபேஸ் வந்து ஏபிசிடி, பாட்டம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூஆர்எஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ராக்கெட்டில் டி, ஏ ப்ராக்கெட்டில் டி, ஏ டேஷ் ப்ராக்கெட்டில் டி டேஷ் கொடுத்துருங்க, ஏன்னா இது ஃப்ரண்ட் வியூ, சரிங்களா? ஏ டேஷ் ப்ராக்கெட்டில் டி டேஷ், அண்ட் தென் பி டேஷ் ப்ராக்கெட்டில் இது வந்து பி டேஷ் ப்ராக்கெட்டில் சி டேஷ், அண்ட் தென் பி டேஷ் ப்ராக்கெட்டில் எஸ் டேஷ், கியூ டேஷ் ப்ராக்கெட்டில் ஆர் டேஷ்,
ஈச் அண்ட் எவ்ரி வியூஸ் இஸ் கனெக்டட் டு த ஸ்டேஷன் பாயிண்ட் ஆர் ஐ பாயிண்ட். இப்போ வந்து நான் டாப் வியூவை வந்து இ பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். நேமிங் வந்து இ தான் கொடுக்கணும்லாம் இல்லை, நீங்கள் ஸ்டேஷன் பாயிண்ட் கூட கொடுத்துக்கலாம், எஸ்பின்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து டாப் வியூவை கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணி முடித்த உடனே 4 பியர்சிங் பாயிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த பியர்சிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 3 டைமென்ஷனல் ட்ராயிங்கை வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் வியூவும் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ பியர்சிங் பாயிண்ட்டை மேலே இருந்து நான் கீழே கொண்டு வரேன். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா டி அண்ட் எஸ் வந்து அந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கேரி ஆகிட்டு இருக்கும். செகண்ட் பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி, தேர்ட் பாயிண்ட்டில் சி அண்ட் ஆர், ஃபோர்த் பாயிண்ட்டில் பி அண்ட் கியூ. ஓகேங்களா? இப்போ வந்து எந்த டைரக்ஷனில் விஷுவல் ரே போட்டிருக்கணும் அதே டைரக்ஷனில் ஏரோ ரேட் போட்டுங்க. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். இதில் எது தெரியாது அப்படின்னா சிஆர் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ சிஆர்னா சிலேருந்து கனெக்ட் பண்ணுற, ஆர்லேருந்து கனெக்ட் பண்ணுற டி தெரியாது, ஆர்லேருந்து கனெக்ட் பண்ணுற எஸ் தெரியாது, ஆர்லேருந்து கனெக்ட் பண்ணுற கியூவும் தெரியாது, அண்ட் தென் சி அண்ட் ஆரும் தெரியாது. டோட்டலாக 3 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. 2 ஷார்ட் ரேஜஸ் அண்ட் 1 லாங் ரேஜஸ். டி பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன், அண்ட் தென் எஸ் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிடுறேன். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி, ஏ பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் பி பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இன்டர்செக்ஷன் ஆஃப் போத் த வியூஸ், ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி அண்ட் ஆர், சி பாயிண்ட் அண்ட் ஆர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். சி பாயிண்ட் அண்ட் தென் ஆர் பாயிண்ட், சி அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆர். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் பி அண்ட் கியூ. Q and then B. இது ஆறு. அண்ட் தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பி, இது வந்து ஏன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி. இதில் என்னென்ன ஃபேஸ் நம்மளுக்கு தெரியும், டிஎஸ் ஏபி அந்த ஃபேஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ தட் அந்த ஃபேஸை வந்து நான் டோட்டலாக டார்க் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு விஷுவலாக தெரியணுன்றதுக்காக பென்னில் டார்க் பண்ணுறேன். எக்ஸாமில் வந்து நீங்கள் பை யூஸிங் ஹெச்பி பென்சிலை பேஸ் பண்ணி டார்க் பண்ணிவிடுங்க. பென்னை யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பென்சில் தான் யூஸ் பண்ணோம். கீழே வந்து ஃப்ரண்ட் வியூ, மேலே வந்து டாப் வியூ. செகண்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்கொயர் பிரமிட் ஆஃப் பேஸ் சைட் 20 mm ஆல்டிடியூட் ஸ்கொயர் பிரமிட். ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம ஸ்கொயர் ப்ரிசம் பார்த்தோம். பிரமிட்னா வந்து சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் இஸ் கனெக்டட் டு த சென்டர். அப்போ பாட்டம் பேஸ் இருக்கும், டாப்பில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும், அது அப்பெக்ஸ் பாயிண்ட் ஆர் வெர்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்போ ஸ்கொயர் பிரமிட் ஆஃப் பேஸ் சைட் 20 mm ஆல்டிடியூட் 40 mm ரெஸ்ட் ஆன் இட் பேஸ் ஆன் த கிரவுண்ட் வித் பேஸ் ஏஜ் பேரலல் டு த பிக்சர் பிளேன். அப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம்னா அதே தான், பிக்சர் பிளேனுக்கு பேரலாக வந்து பேஸ் ஏஜ் இருக்குது. அப்போ வந்து ஸ்கொயரை ட்ரா பண்ணோம், ஹரிசோண்டல் லைனை போடணும். சப்போஸ் பேரலல் டு த பிக்சர் பிளேனுக்கு பதிலாக சப்போஸ் இன்க்ளைன் டு த பிக்சர் பிளேனும் கேட்பாங்க. அப்போ கேட்டாங்க அப்படின்னா அந்த லைன் வந்து இன்க்ளைன் டு த பிக்சர் பிளேன். தி ஆக்சிஸ் ஆஃப் த பிரமிட் இஸ் 25 mm பிஹைண்ட் பிக்சர் பிளேன் அண்ட் 25 mm டு தி ரைட் ஆஃப் தி ஐ. அப்போ ஐ பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்டை போட்டோன்னா லெஃப்ட் சைடில் ஐ பாயிண்ட்டை போடணும். தி ஐ இஸ் 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிபி. அப்போ 50 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் அண்ட் 50 mm அபோவ் த கிரவுண்ட். ட்ரா த பர்ஸ்பெக்டிவ் வியூ பை யூசிங் விஷுவல் ரே மெத்தட்.
இந்த இடத்துல வந்து பை யூஸிங் வேனிஷிங் பாயிண்ட் மெத்தட் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணுங்கள். பை யூஸிங் விஷுவல் ரே மெத்தட் அப்படி சால்வ் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்து நீங்கள் தப்பாகவே போட்டிருந்தாலும் 20 marks வந்து கிடச்சிரும், கிரேஸ் மார்க்ஸ்க்கு 20 marks வந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக 2 problems தான் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸகன் சிலிண்டர் இதெல்லாமே இருக்குது, உங்களுக்கு டவுட் இருந்தால் கமாண்ட் ப்ராப்ளமில் போடுங்க. ஸோ தட் அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி கேவி நட்ராஜன் யூஸ் பண்ணுங்கள், அந்த புக்ஸ் நல்லா இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேணுகோபால் யூஸ் பண்ணுங்கள். நாராயணன் இருக்கு ஒரு புக்கு, ஆக்சுவலாக ஆந்திரா ஆத்தர் அது, அதுவும் நல்லாதான் இருக்கும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரியே தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதில் லைட்டாக வந்து என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ப்ரிசம் போட்டோம், இங்கே வந்து பிரமிட் வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா, நேமிங் வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன், சென்டர் பாயிண்ட் வந்து ஓ, டாப் பேஸ் வந்து ஆக்சுவலாக கிடையாது, பாட்டம் பேஸ் மட்டும்தான், இ அண்ட் இ டேஷ். இப்போது டாப் வியூ வந்து நான் கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் கிடைக்கும், சென்டர் பாயிண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதாவது ஓ பாயிண்ட்டையும் நம்ம கீழே கொண்டு வரணும். ஸோ தட் உங்களுக்கு அப்பாக்ஸ் பாயிண்ட் கிடச்சிரும். ஹைட் வந்து 40 mm கொடுத்துருக்காங்க, 40 mm வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் போடுறீங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய மிஸ்டேக் தான் ஆக்சுவலாக, எல்லாமே இ பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் வியூ வந்து நீங்கள் இ டேஷ் கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க, கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சேம் ஆஸ் இட் இஸ் இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வரும், சரிங்களா. நான் இ கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன், இ டேஷ் கூட கனெக்ட் பண்ணோம், அதை அப்டேட் பண்ணிவிடுங்க.
Thanks for watching the video. Thank you.